உண்மையாகவே பார்க்க நல்லா இருந்தது. அங்கிருந்து வேற ஒரு வியூக்கு போலான்ட்டு கிளம்பிட்டேன். இறங்கி அந்த ஆற்றை கடக்கிறக்காக நடந்து போயிட்டு இருக்கேன். ஆற்றுக்கு நடுவுல இருந்து இங்க ஒரு வியூ பார்த்தாலும் சூப்பரா இருக்கு. மறுபடியும் மீண்டும் இந்த ஒரு ஆற்றை கடந்து விட்டேன். அது பக்கத்துல இன்னொரு வியூ இருந்தது. சரி வாங்க என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். நின்னு பார்க்க அந்த சைடு ஃபுல்லாவே நல்லா இருக்கு. இங்க நீங்க தண்ணி சவுண்ட் மட்டும்தான் கேட்க முடியும். ஏன்னா அமைதி அவ்வளவு சூப்பரா இருக்கு. இன்னும் பக்கத்துல போய் பார்க்கலாம்னு நடந்து போயிட்டு இருக்கேன். ஓகே, இந்த இடத்த பார்த்தாச்சு. வாங்க நெக்ஸ்ட் வேற ஒரு பிளேஸ் போலாம். கரெக்டா நம்ம ஆனமலை பாலத்துக்கு கீழே ஒரு பாலம் இருக்கு, அதுலதான் போயிட்டு இருக்கோம். புறா எல்லாம் அழகா பறந்து போகுது பாருங்க. அந்த வச்சப்போ ஒரு லோடு இன்னும் ஏத்திட்டு தான் இருக்காங்க. இது பாலத்துக்கு ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க, பாக்குறதுக்கு இது சூப்பரா இருக்கு. இதுதான் மெயின் ஆனமலை ஆறு, அதுக்குள்ளதான் இப்ப போக போறோம். பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக தனது சொந்த செலவுல கட்டி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு அப்படியே வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இந்த பிளேஸ் இந்த ஒரு சீன் தான் இந்த சிவகார்த்திகேயன் படத்துல டான் படத்துல ஒரு ஒரு சீன் இங்க தான் எடுத்திருப்பாங்க. இந்த ஒரு பிளேஸ் தான் இது. சூப்பரா இருக்கு இந்த இடத்துல நின்னு பாக்குறக்கே. வாங்க உள்ள போய் இறங்கி பார்க்கலாம். சில்லுன்னு இந்த தண்ணியில நடந்து போறக்கே சூப்பரா இருக்கு.
இந்த இடம் பாருங்க, செம்ம சூப்பரா இருக்கு. நல்லா காத்தடிக்குது, நல்லா சில்லுன்னு நல்லா இருந்துச்சு அங்க நிக்கிறக்கு. இந்த ஒரு பிளேஸ் நல்லா இருந்தது. தண்ணி ஃபுல் ஃபோர்ஸா போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு வியூ சூப்பரா இருக்கு பாருங்க, செம்ம நேச்சுரா இருக்கு. இங்க ஏத்துற வைக்க பூரா அப்படியே ஆத்துல விழுந்து அப்படியே லைனா இங்க வருது பாருங்க. இப்படி ஒரு பிளேஸுக்கு வந்துட்டு யாருக்குதான் குளிக்க தோணாது. போட்டெலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க ஆனமலை ஆறு. சரி போகலான்னு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டேன். நான் கிளம்பலான்னு மேலே வந்து பார்த்தேன், கரெக்டாக அவங்களும் அந்த வைக்கப்பில் லோடு ஏற்றி முடிச்சிட்டாங்க போல. அதுவும் கரெக்டாக கிளம்பி வருது. இங்கே ஃபுல்லாகவே விவசாயம் தான், கிரீனிஷாக சூப்பராக இருக்குது பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் உங்களை ஒரு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.